அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌசி. மெய்ப்பாடு பற்றி ஒரு காணொளி, வாருங்கள் காணொளிக்கு போவோம். கலிங்கத்து பரணியிலே சயங்கொண்டார் ஒரு பாடலை எமக்கு தருகின்றார். அதில் தலைவன் கூற்றாக வருகின்ற இந்த பாடல், விடுமின் எங்கள் துகில் விடுமின் என்று முனி வெகுளி மென்குதலை துகிலினை பிடிமின் என்ற பொருள் விளைய நின்று அருசை பிடிநலிர் கடைகள் திறமினோ. தன்னுடைய ஆடையை பற்றுகின்ற தலைவனை விடுங்கள் விடுங்கள் என்று தலைவி சொல்வது பிடியுங்கள் பிடியுங்கள் என்பது போல் இருக்குமா? அதாவது பெண்களுடைய பார்வையும் நடத்தையும் கணவனுக்கு ஒரு செய்தியை உணர்த்தும். இதைத்தான் மெய்ப்பாடு என்பார்கள். மெய் என்பது உடம்பு, பாடு என்பது படுதல், அதாவது தோன்றுதல். உடம்பிலே தோன்றுகின்ற சைகை மொழி, உள்ளத்து உணர்வுகளை சைகை மொழி வந்து புலப்படுத்தி வெளியே காட்டும். இதற்கு உடல் உறுப்புகள் செய்கை துணை போகின்றது. தன் காதலை வெளிப்படுத்துகின்ற காதலியின் மெய்ப்பாட்டை இந்த பாடல் வரிகளில் சுவைக்காதவர்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணை சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கண்களை மூடி மூடி ஜாடி கொஞ்சம் காட்டுறா. கறந்த பாலை நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா. எத்தனை பேருடைய சைக்கிள் செயின் எத்தனை பேருடைய வீட்டுக்கு முன்னே பழுதாகி இருக்கின்றது என்பதை இளையவர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கூட்டு குடும்பத்திலே வேலை விட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற போது எத்தனையோ புது மாப்பிள்ளைக்கு தலைவலி தானாக வந்துவிடும். அந்த தலையை தடவ ஒரு கை தானாகவே ஏங்கும். திருமணத்துக்கு பின் தலைவலி இப்படியே மெய்ப்பாடாக தோன்றுகிறது. சேர சோழ பாண்டியர்கள் மீது, ஒவ்வொரு மன்னர்களின் மீதும் 900 பாடல்கள் வீதம் 2700 பாடல்களாக பாடப்பட்ட பாடல்கள் தான் 900 என்று சொல்லப்படுகிறது. இதிலே ஒரு பாடலில் வீதி உலா வருகின்ற கிள்ளி விளைவனை காண ஆசைப்படுகிறாள் ஒருத்தி. காண கண்கள் துடிக்கின்றன, ஆனால் நாணம் தடுக்கிறது. அந்த பெண் ஒரு மூங்கில் குழாயினுள் சிக்கிக்கொண்ட ஒரு எறும்பானது அந்த மூங்கில் குழாயின் இரண்டு பக்கமும் தீப்பிடித்திருக்கிறது. அதே போல இரு பக்கத்துக்கும் போக முடியாமல் அனலிடைப்பட்டு துடிக்கும் எறும்பை போல நள்ளிரவில் நான் துடிக்கிறேன் என்று அவள் பாடுகிறாள். இது தன் விருப்பத்தை பெண் மறைத்தலுக்கு அடங்குகிறது. நான் ஒரு பால் வாங்க நலன் ஒரு பால் உள் நெகிழ, தாமரு தோட்கிள்ளிக்கெண் கண் கவற்ற யாம, திருத்தலை கொல்லியின் உள்ளரும்பு போல திரிதரும் போருமென் நெஞ்சு. இந்த பாடலிலே நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது, நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என தொல்காப்பியர் மெய்ப்பாட்டை வகுப்படுத்தியிருக்கின்றார். இதில் பொறுமை பற்றி 32 வகை மெய்ப்பாடுகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றான மறுக்கை என்பது பெருமையாகும். இது புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் என்று 4 வகையான பொறுமைகளிலே பிறக்கின்றது. உதாரணமாக குறுந்தகையிலே ஒரு பாடல், தலைவியை திருமணம் புரியாது தலைவன் இருப்பதை அறிந்த தோழியானவள் அவன் தலைவியை திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவனை பழித்து கூறிய போது தலைவி அந்த நட்பு பற்றி தோழிக்கு பின்வருமாறு உரைக்கிறாள். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தற்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. என் தலைவனோடு நான் கொண்ட நட்பானது நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமுடையது என பெருமை என்ற பொருளிலே மறுக்கை என்ற மெய்ப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு மனித வாழ்க்கையிலே இயல்புகளை புலப்படுத்த மெய்ப்பாடு துணை பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.